இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, மிகுந்த கனி கொடுங்கள். தியான வசனம் யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஒரு ஞானியை மிகவும் தரித்திரமாக இருந்த ஒருவர் சந்தித்தார். அந்த ஞானியிடம், தன் தரித்திரம் போக வழி சொல்லுங்கள் ஐயா என்றார். அவர் மிகவும் எளிமையாக நீ கொடு என்று அவனிடம் சொன்னார். அவரிடம் அந்த தரித்திரன் கேட்டான், நானே தரித்திரன், என்னை போய் கொடு என்று சொல்கிறீர்களே என்றான். என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டதற்கு அந்த ஞானி சொன்னார், உன்னிடம் இலவசமாய் கொடுக்க புன்னகை இருக்கிறது, கனிவான பார்வை இருக்கிறது, அன்போடு பேசும் நாவு இருக்கிறது என்று அடுக்கிக் கொண்டே போனாராம். பரலோகத்தில் பிதா மகிமைப்படும்படியான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த யோவான் கூறுகிறார். கனிகளை கொடுங்கள் என்று வாசித்த உடனே நமக்கு தெரிந்தது ஆவியின் கனிகள் மட்டுமே. அதுதான் கனிகள் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றபடியாலும், பரிசுத்த வேதாகமும் அவ்வாறே கூறியிருக்கின்றபடியாலும் நாம் அவ்விதமான எண்ணம் கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதும் போது தெளிவாக கனிகள் என்று பன்மையில் எழுதியிருக்கின்றார். ஆனால் அதுவே பவுலார் ஆவியின் கனியோ என்று ஒருமையில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். நாம் கனிதானே, அது என்ன பன்மை அல்லது ஒருமை என்று சாதாரணமாக எண்ணுகிறோம். ஆனால் இங்கு தேவனுக்கு நாம் கொடுக்கும் கனிகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்பதற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றும் கூட சொல்லலாம். அப்படியானால் நாம் தேவனுக்கு கொடுக்கும் பலன் அல்லது லாபம் என்ன? மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் தேவனுக்கு சீசராயிருப்போம் என்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கனிகள் கொடுக்கின்றவனே எனக்கு சீசன். நாம் அனைவரும் விசுவாசிகளாகவே இருக்க விரும்புகிறோம். சீசனாக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. சபைக்கும் சத்தியத்திற்கும் நாம் விசுவாசிகளாக இருக்கலாம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று லூக்கா 14:33 கூறுகிறது. நீங்கள் விசுவாசியா, சீசர்களா, ஊழியம் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் முடிவு சபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா கிருபையும் வல்லமையும் உள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு உண்மையாக ஊழியம் செய்ய எங்களை திடப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.